ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எஸ்எஸ் பேசுகிறேன், சரண்யா சிவா. இப்போ இந்த சாக்லேட் எப்படி செய்கிறத பார்க்க போகிறோம். ஒரு டம்ளர் ஃபுல்லாக பால் எடுத்துக்கோங்க, காய்ச்சாத பால் தான் இது. நீங்கள் ஒரு கடாய் காரமாக இல்லாமல் எடுத்துக்கோங்கல்ல, பால் தெரிஞ்சிரும். நான் இந்த கடாய் நல்லா வாஷ் பண்ணிட்டு காரம் இல்லாத மாதிரி தான் எடுத்திருக்கேன். அது கூட சர்க்கரை, இப்போ எந்த டம்ளரில் நீங்கள் பால் எடுக்கிறீங்களோ அதுலேயே ஹாஃப் டம்ளருக்கு வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க. அரை டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கோங்க ஃபுல் டம்ளர் பாலுக்கு. அதை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இதில் நம்ம எந்த கோகோ பவுடர் எதுவும் ஆட் பண்ணலை, சிரப் எதுவும் ஆட் பண்ணலை. நம்ம 5 ரூபி பூஸ்ட் இருக்குல்ல, அதை தான் போட போகிறோம். 2 பேக்கெட்டை, ஒரு டம்ளருக்கு நான் 2 பேக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ஃப்ளேம் வந்து அதிகமாக வைக்காதீங்க, தீ லைட்டாக மீடியமாக இருக்கட்டும், ஏன்னா டக்குன்னு பிடிச்சிக்கும், அடியிலெல்லாம் பிடிச்சிக்கும். லைட்டாக தீ வச்சுட்டு அப்படியே இது பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் திக்காகணும் இது, இந்த மாதிரி வரணும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக திக்கான பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான பிறகு நம்ம ஒரு டம்ளரில் மாற்றிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட சாக்லேட் மோல்டு இருந்தால் மோல்டு எடுத்துக்கோங்க, இப்போ என்கிட்ட இல்லை. அதனால் நான் ஒரு ஐஸ் கியூப் நம்ம வைப்போம்ல ட்ரே ஃப்ரிட்ஜில், அதை தான் எடுத்துக்கிறேன். இப்போ அதில் அப்படியே ஊற்றிடுங்க, சூடாக இருக்கும் போதே ஊற்றிடுங்க. இது ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு ஒரு 8 ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கணும். இதை ஃபுல்லாக ஊற்றிட்டு இந்த ஃப்ரீசரில் எடுத்துகிட்டு போய் நான் வைக்க போகிறேன். இப்போது ஃப்ரீசரில் வச்சுருங்க, ஒரு 8 ஹவர்ஸ் இருக்கட்டும். இங்கே நைட்டு கரண்ட்டு போயிடுச்சு, அதனால தான் நான் காலையிலே எடுத்தோடனே டக்குன்னு காட்டுறவங்களுக்கு. இந்த பாருங்கள் ஒட்டலை, இப்போ எடுக்கிறேன். இதை ஒரு கத்தி வச்சு எடுங்க லைட்டாக, அப்படியே நம்ம வீட்லேயே இன்ஸ்டண்ட்டாக 5 மினிட்ஸில் இந்த சாக்லேட் செஞ்சிடலாம். இது நல்ல டேஸ்ட்டாகவும் பட்டர் ஸ்காட்ச் மாதிரி டேஸ்ட் இருக்கும். இது பாருங்கள் எப்படி நல்லா வந்திருக்கு. இங்கே கரண்ட்டை இல்லாததுனால நான் எடுத்துட்டேன், அதனால் கொஞ்சம் மெல்ட் ஆகுது டக்குன்னு. இதை நம்ம எடுத்து வச்சுட்ட பிறகு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். நார்மல் நம்ம வாங்குகிற டெய்ரி மில்க்கே வந்து ஃப்ரிட்ஜில் இல்லாமல் வெளியில் இருந்தால் மெல்ட் ஆகிடும். இதுவும் அதே மாதிரி தான். மேலே டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக கேஷ்யூ நட்ஸில் வைக்க போகிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற எல்லா ரெசிபி மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.